ஓம் சாந்தி அவ்வக்த சமிகை இருபத்தேழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைய பாப்தாதாவின் மகா வாக்கியம் பாப் தாதாக்கு முக்கிய பெஹலி ஆகியாக பவித்ர பனோ காமஜீத் பனோ தாதாவின் முதல் முக்கியமான கட்டளையாவது தூய்மையாகுங்கள் விகாரத்தை வென்றவர்களாக ஆகுங்கள் ஆக் கோ பாலன்ரனேமே மெஜாரிட்டி பாஸ் பாபா இன்னைக்கு ரிசல்ட் சொல்றாரு இந்த ஒரு கட்டளையை பாலனை செய்வதில் அநேக குழந்தைகள் பாஸ் ஆகிவிட்டீர்கள் பாபா பியூரிட்டி ஃபாலோ பண்ண சொல்றாரு நம்ம என்ன அளவில் தூய்மையா இருக்கணும் திருஷ்டியில தூய்மையா இருக்கணும் பாபா சொல்றாரு நீங்க பாஸ் லேக்கின் உன்கா தூசரா பாய் க்ரோது கபி கபி ஆதா ஃபெயில் ஸோ இந்த ஐந்து விக்காரங்களில் இரண்டாவது வருவது என்ன குரோதம் கோபம் அதனால பாபா என்ன சொல்கிறாருன்னா இந்த முதல் விக்காரத்தினுடைய சகோதரன் இந்த கோபம் என்ற விக்காரத்தில் நீங்கள் அவ்வப்பொழுது பாதி பேர் ஃபெயில் ஆயிடுறீங்க ஏதோ ஒரு ரூபத்தில் முகத்திலேயோ கண்கள் மூலமாகவோ பேச்சிலேயோ மனதிலேயோ கோபம் வருகின்றது கை கேத்த ஏன் குரோத நகா லேக்கின் தோடா ரோபுத்தோ திக்கானாகி படுத்தாங்க ஸோ நம்ம அதுக்கு பாபாவுக்கு என்ன சொல்லுவோமா பாபா நான் கோவப்படலை ஆனா கொஞ்சம் அப்படி முகத்தை ஸ்ட்ராங்கா காட்டினா தானே இவங்க எல்லாம் வேலை செய்வாங்க சொன்ன பேச்சை கேட்பாங்க அது கூட இல்லைன்னா எப்படி மனசுல அதெல்லாம் இல்லை ஆனா முகத்துல மட்டும் அப்படி லைட்டா தெரிஞ்சது பாபா என்ன சொல்றாரு மனதில் இல்லாமல் முகத்துல எப்படி லைட்டா வரும் வராது இல்லையா அந்த ஆத்மாவுக்குள்ள அந்த ஒரு உணர்வு அந்த ஒரு சங்கல்பம் தான் முகத்துல கூட தெரியும் இல்லைன்னா முகத்துல வரவே வராது அதனுடைய அடையாளம் கூட வர முடியாது அதனால நீங்க அப்படி சொல்றீங்க துயவே அவக்கியா ஹூய் ஆனால் அதுக்கு நம்ம காரணமும் சொல்லுவோம் அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க இல்லையா அது சரியா அவங்க இப்படி மாத்தி பேசினாங்க இல்லையா அது சரியா அவங்க பொய் பேசுனாங்க இல்லையா அது சரியா இதனால எக்யத்துக்கு இவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டது அதனால சரியா அதனால நான் கொஞ்சம் முகம் காட்ட வேண்டியதா இருந்தது பாபா சொல்றாரு இன்னொருத்தவங்க சைடை விட்டுடுங்க நோ ப்ராப்ளம் இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா அது என்னவோ அது நீங்கள் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்களோ அது இருக்கட்டும் பட் நீங்கள் கோபப்பட்டீங்களே இது என்னுடைய கட்டளையை நீங்கள் மீறினீங்கன்னு தானே அர்த்தம் அதுக்கு என்ன சொல்யூஷன்ங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன் நீங்க கொஞ்சம் முகத்தை அப்படி காட்டினீங்க இல்லையா அது கூட வந்து என்னுடைய கட்டளையை நீங்கள் மீறி நடந்தீங்கன்னு தானே அர்த்தம் அவகா கர்ணேவாலே பச்சே கோல் என்னுடைய கட்டளை மீறி நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நியாயமான காரணமாக கூட இருக்கலாம் பட் பாபா என்ன சொல்றாரு கோபப்படுவது என்பது என்னுடைய கட்டளை அல்ல இதை மட்டும் நீங்க புத்தியில் வச்சுக்கோங்க பகவான் எப்படி சொல்லல ஆக இதனுடைய இழப்பு என்னவோ இதன் மூலமாக ஏற்பட்ட நஷ்டம் என்னவோ அது பாபா எப்படி என்ன செய்யணுங்கிறத நமக்கு சொல்லி கொடுப்பாரா இருக்கும் ஆனால் என்னுடைய கட்டளையை மீறி நடக்கக்கூடிய குழந்தைகளாக நீங்கள் ஆக வேண்டாம் அதனால எந்த மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நம்ம பாபாவுக்கு சொல்லிடணும் போன வாரம்லாம் நமக்கு புரிய வச்சார் இல்லையா பொறுமை சக்தியை கையாள்வது எப்படி அப்படின்னு எனவே நாம நம்முடைய தரப்பிலிருந்து பகவானுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுதல் உள்ள ஆத்மா எனக்கூடிய அந்த ஒரு ரெக்கார்ட் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அதனால் இந்த இளைய சகோதரனிடமும் இருந்து நாம் விலகி இருக்கலாம் கொஞ்சம் நம் மீது நம்ம கவனம் வைக்கலாம் நல்லது ஓம் சாந்தி